தோறும் வேதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் 9:31 நாம் தியானிக்கப் போகிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு புதிதாக ஒரு வண்டியை என்னுடைய தந்தை எனக்கு வாங்கி கொடுத்தார். அந்த வண்டியிலே நான் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தேன். ரிமெம்பர் காட் இன் ஆல் திங்ஸ் யூ டூ அப்படி என்று சொல்லி நான் எழுதியிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தந்தை வேடிக்கையாக ஒரு காரியத்தை சொன்னார். இது உனக்கா அல்லது மற்றவர்களுக்கா என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நாம் நினைத்து ஆண்டவருக்கு அது பிரியமானதா ஆண்டவருக்கு அது சித்தமானதா என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே அந்த காரியம் ஜெயமாக முடியும். அது ஒரு ஆசீர்வாதமாகவும் முடியும். வேதத்திலும் அதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அநேக நேரங்களிலே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போய்விடுகின்றது. அந்த பதில் கிடைக்காமல் போனதை தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருக்கு சித்தமான காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஒருவேளை இனிமேல் நாம் ஜபிக்கும் பொழுது ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை நாம் கேட்போம். ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்துவிட்டு அதன் பிற்பாடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜபத்திலே காரியங்களை வைப்போம். அது நிச்சயமாகவே ஜெயமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலையிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவாராக. ஆமென்.